அனைவருக்கும் வணக்கம். கவலை, இந்த கவலைங்கிறது இல்லாதவங்க இருக்கவே முடியாது. எவ்வளோதான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாலும், வெளியில் சிரிச்சிட்டு இருந்தாலும், ஆனால் உள்ள என்ன இருக்கும், ஒரு ஓரத்தில் கவலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவலையை பற்றி மட்டுமே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவலையை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் அதை என்ன தான் பண்ணணும், ஒரு ஊரில் ஒரு சிங்கம், ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது. சிங்கம் தான் அந்த காட்டுக்கே ராஜாவாக இருக்கும் இல்லையா. அந்த சிங்கம் ஆனால் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்கு. கவலையோடு உட்காந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கு, என்ன வாழ்க்கடாது, என்னையை பார்த்தே எல்லோரும் பயப்படுவாங்க, நான் தான் காட்டுக்கே ராஜா, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், காலைல தூங்கி எந்திரிக்கணும்னா அந்த சேவல் கூவுற சத்தத்தை கேட்டாலே எனக்கு தூக்கி வாரி போடுறது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு அது நினைக்கிது. அப்படி நினச்சிட்டே இருக்கும்போது, நினச்சிட்டு போயிட்டே இருக்குது, தூங்கி எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா, ஒரு எறும்பு கடிக்க வருது. ஆ, எறும்பு நம்மளை கடிக்க வருதே அப்படின்னு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஒதுங்கி போகுது. என்னடா அது, எறும்புக்கெல்லாம் நம்ம பயப்படுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, அது தன்னோட காது ரெண்டையும் ஆட்டிக்கிட்டே போயிட்டே இருக்குது. தூரத்துலேருந்து ஒரு யானை சிங்கத்தை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்குது. என்ன சிங்கம், காட்டுக்கே ராஜா, ஏதோ ஒரு குழப்பத்தோடு வர மாதிரியே இருக்குது, என்ன விஷயமா இருக்கும், என்னன்னு தெரியலையே அப்படின்னு யானை யோசிச்சுட்டே வந்துட்டே இருக்குது. கிட்டக்க வந்தோடனே கேட்குது, என்ன சிங்கராஜாவே, நீங்கள் தான் காட்டுக்கே ராஜா, என்ன முகம் ஆனால் ஒரு தெளிவாக அவ்வளோ கலக்கமாக இருக்கே, ஒரு தெளிவே இல்லை என் முகத்தில், குழப்பத்தோடே வரீங்களே என்ன அப்படின்னோடனே, அட நீ வேற ஏன்ப்பா கேட்குற, எனக்கும் கவலை இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு கேட்குது. என்னது கவலையா உங்களுக்கா அப்படின்னோடனே, ஆமாப்பா, காலைல எந்திரிச்சேன், எந்திரிக்கும் போதே சேவல் கூவுற சத்தத்தை கேட்டு தூக்கி போட்டுருச்சு எனக்கு, அடுத்ததாக பார்த்தா வழியில் எறும்பு கடிக்க வந்துச்சு, ஐயோ எறும்பு கடிக்குதேன்னு ஓரமாக வரேன், இப்போ பார்த்தேன்னா என் காது கிட்ட குலவி வந்து சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் நான் என் காதை ரெண்டையும் இப்படி ஆட்டிட்டு இப்படி வந்துக்கிட்டே இருக்கேன் பயோசனையிலே, எவ்வளோதான் நான் காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் நானும் இதுக்கெல்லாம் பயப்பட்டு தானே ஆக வேண்டியதாக இருக்குது பாருப்பா அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்டோடனே யானை சிரிச்சிச்சான். என்னப்பா சிரிக்கிற, நீ வந்தானே உன் காதுக்குள்ளெல்லாம் எறும்பு போனால் எவ்வளோ கஷ்டம், இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்டிருக்கு சிங்கம். உடனே யானை சொன்னிச்சான், ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கவலை இருக்க தான் செய்யும், கவலை இல்லாதவங்க இருக்கவே முடியாது. எனக்கு இப்படின்னா உங்களுக்கு இப்படின்னா வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு ஒரு மாதிரி கவலை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுக்காக அந்த கவலையை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு வெறும் தீர்வு எதுவுமே கிடைக்காது, அதனால் குழப்பமும் மன அழுத்தமும் தான் நமக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கவலையை யார்கிட்டையும் நம்மளால் பகிர்ந்துக்கவும் முடியாது, அதை போட்டு மனசுக்குள்ளேயே அழுத்துறதுனால நம்மளுக்கு தான் கஷ்டம். அதனால் அதை தூக்கி போட்டுட்டு அந்த கவலையிலேருந்து எப்படி வெளில வந்து எப்படி நம்ம வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம கவலையை பற்றி மட்டுமே நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சியான நிறைய விஷயங்களை நம்ம இழந்துடுறோம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட சந்தோஷப்பட மறந்துடுறோம், கேட்டால் கவலை அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டு எப்படி சந்தோஷமாக இருக்கோ, இந்த நிமிஷம் எப்படி சந்தோஷமாக வாழறோமோ அதை நினச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை போயிடுச்சோம். சிங்கமும் ஆச்சரியத்தோடு, ஆமாம் இல்லை யானை சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அதுவும் அது வழியே பார்த்துட்டு போணுச்சோம். அதே மாதிரி தான் நம்மளும், எவ்வளோ தான் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு நிறையா விஷயம் வெளியில் இருக்கும், ஆனால் அதெல்லாம் விட்டுருவோம். எது நமக்கு கிடைக்கலையோ, எது நமக்கு கவலையை தந்துச்சோ, அதை மட்டுமே போட்டு மனசுக்குள்ளேயே போட்டுட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரே டென்ஷன், இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் அதுவும் அதை தூக்கி போட்டுட்டு, அது ஓகே வந்துடுச்சு கவலை, அதை தூக்கி போட்டு அடுத்ததாக அதை எப்படி சரி பண்ணால் நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், அதை எப்படி மாற்றினா நல்லாயிருக்கும், அதையும் தாண்டி நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு, ஒரு கவலையை கூட மகிழ்ச்சியாக எப்படி மாற்றி வாழணும் அப்படிங்கிறதையும் நம்ம மூலமாக தான் கற்றுக்குவாங்க. அதனால் நம்மளும் வீட்டில் இருக்கும்போதே அதெல்லாம் பழக்கப்படுத்தினா தான் அவங்களுக்கும் அது தெரியும். அதனால் கவலையை கூட எப்படி மாற்றி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லித்தரணும். நன்றி, வணக்கம்.